சிவகார்த்திகேயன் அண்ணாவோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியான வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் தமிழே தான். இந்த வீடியோவில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம வீட்டுக்குள்ள சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா, அவரே குக் வித் கோமாளி புகழ் கனி அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த டைமில் சிவகார்த்திகேயன் கனி அவங்க தங்கச்சி நிரஞ்சனா டைரக்டர் தேசிங்க பெரியசாமி இவங்க எல்லாமே எடுத்திருக்கக்கூடிய செல்ஃபீஸ் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. தேசிங்க பெரியசாமி யார் அப்படின்னா, கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட டைரக்டர். அண்ட் இந்த படத்தில் நிரஞ்சனா இருக்காங்க இல்லையா கனியோட தங்கச்சி, அவங்களுமே ரக்ஷன் அவங்களுக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் டைரக்டருக்கு கால் பண்ணி நமக்கு அப்படியே ஒரு கதை யோசிங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு. ரீசெண்டா கூட இவருக்கும் கனி அவங்களோட தங்கச்சி நிரஞ்சனாவுக்குமே மேரேஜ் ஆச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர் டைரக்டர் தேசிங்க பெரியசாமி அவங்க குடும்பத்தோட மீட் பண்ணி பேசுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும், ஒரு வேலை அஃபிஷியலா ஏதாவது படம் பண்ண போறாங்களா இவங்க ரெண்டு பேருமே, இல்ல ஒரு வேலை பர்சனலா மீட் பண்ணி அப்படியே குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரோ அப்படின்னு சொல்லி ஒரு சில டவுட்லாம் வரலாம். ஒருவேளை இந்த டைரக்டரும் நம்ம சிவகார்த்திகேயன் அவரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் கண்டிப்பா ஒரு நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் நினைக்கிறேன். அப்படி ஒரு படம் வந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் தேசிங்க பெரியசாமி இவங்க ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒற்றுமை என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட தீவிரமான ரசிகர்கள். சோ ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஒரு படம் வரப்போதா இல்ல அதுக்கான டாக் எதுவும் போயிட்டு இருக்கா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் அவரை பத்தின நிறைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு ஒரு வீடியோ மூலமா வந்து மீட் பண்ற வரைக்கும் டடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க விஜய் தமிழ் டடா.